வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். உக்ரைனில் ரஷ்யா நடத்தும் யுத்தத்தில் புதிய தாக்குதல் பகுதியாக வடக்கு உக்ரைன் இருக்கலாம் என்று சில ராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். அவர்கள் அப்படி குறிப்பிட்ட காரணம், உக்ரைனில் ஒரு யுத்தத்தை ரஷ்யா நடத்தி கொண்டிருக்கும் நேரத்தில் உக்ரைனின் வடக்கு எல்லையில் உள்ள பெலரூஸ் நாட்டில் சில 1000 ரஷ்ய துருப்புக்களை அனுப்பி வைத்ததுதான். பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஷென்கோ தமது இராணுவமும் ரஷ்ய இராணுவமும் இணைந்து கூட்டுப்படையை அமைத்துள்ளதாக தெரிவித்தார். இதனால் ரஷ்ய இராணுவம் மீண்டும் ஒரு தடவை வடக்கு உக்ரைனில் பெலரூஸ் எல்லையை கடந்து உக்ரைன் தலைநகரை கைப்பற்ற முயற்சியில் ஈடுபடலாம் என்பதுதான் சில இராணுவ ஆய்வாளர்களின் கணிப்பாக இருந்தது. பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் பெலரூசில் நடப்பவை தொடர்பான சில காணொலிகளையும் நாம் வெளியிட்டிருந்தோம். இப்போது இது தொடர்பாக உக்ரைன் இராணுவத்தின் கோணம் என்ன என்பது தெரிய வந்துள்ளது. உக்ரைன் இராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் ஜெவன் சில்கின் இது பற்றி நமது கணிப்பீட்டை கூறிய போது, தற்போது வரப்போகும் குளிர்காலத்தில் பெலரூஸ் நாட்டிலிருந்து ரஷ்ய இராணுவம் படை நகர்வு ஒன்றை செய்வதற்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாக தெரிவித்தார். உக்ரைனின் வடக்கு எல்லை ஊடாக ரஷ்ய இராணுவம் உள்ளே வந்து யுத்தம் புரியும் திட்டம் ரஷ்ய இராணுவ தலைமையிடம் இருந்தால் அது பெரும்பாலும் அடுத்த ஆண்டு இலைத்தளிர் காலத்தின் போதுதான் நடக்குமே தவிர, தற்போது ஆரம்பிக்கப் போகும் குளிர்காலத்தில் நடக்க வாய்ப்பு இருப்பதாக உக்ரைன் இராணுவம் கருதவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் கொடுத்துள்ள விளக்கம், வடக்கு உக்ரைனில் ரஷ்ய இராணுவம் யுத்தத்தை தொடங்க வேண்டும் என்றால் அங்கு அவர்களுக்கு 50,000 முதல் 70,000 இராணுவ துருப்புகள் தேவை. தற்போது பெலரூஸ் நாட்டுக்குள் இருக்கும் ரஷ்ய இராணுவ துருப்புகளின் எண்ணிக்கை 6,000 முதல் 9,000 வரை இருக்கலாம். இது வடக்கு உக்ரைனின் நகரங்களை கைப்பற்றுவதற்கு போதிய எண்ணிக்கை அல்ல. இங்கு நாம் குறிப்பிட்ட ரஷ்ய துருப்புகளின் எண்ணிக்கையில் 70% கடந்த மாதம் ரஷ்யாவில் கட்டாய ஆட்சேர்ப்பு மூலம் இராணுவத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்ட புதியவர்கள். இவர்களுக்கு இன்னமும் முழுமையான பயிற்சி கூட கொடுக்கப்படவில்லை. பெலரூஸ் நாட்டுக்குள் இவர்கள் அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்தார் அவர். அவரது கணிப்பீடு சரியாக இருக்கவே வாய்ப்பு அதிகம். குறைந்த எண்ணிக்கையிலான இராணுவ துருப்புகள், அதில் பெரிய சதவீதமான புதியவர்கள் என்று ஒரு கலவையான படைப்பிரிவை வைத்துக் கொண்டு உக்ரைனுக்குள் ஒரு படையெடுப்பை நடத்துவது தற்கொலைக்கு சமம் என்று ரஷ்ய இராணுவத்திற்கு நன்றாகவே தெரியும். ரஷ்ய இராணுவம் இப்போது சமீபத்தில் 3 லட்சம் புதியவர்களை ரஷ்ய இராணுவத்தில் இணைத்துக் கொண்டது. இவர்களில் 2 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் இன்னமும் ரஷ்யாவுக்குள்ளேதான் இருக்கிறார்கள். அவர்களிலிருந்து சுலபமாக உக்ரைன் இராணுவம் கூறும் கணக்கான 50,000 முதல் 70,000 துருப்புகளை பெலரூஸ் நாட்டுக்குள் அனுப்ப முடியும். ஆனால் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையிலான புதிய துருப்புகளை கொண்டு உக்ரைனுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தினால் அதன் விளைவும் ரஷ்யாவுக்கு தான் பாதகமாக இருக்கும். ஏற்கனவே உக்ரைன் தலைநகர் கீவை கைப்பற்றும் முயற்சியில் ரஷ்ய இராணுவம் இறங்கி தோல்வியடைந்து பின்வாங்கி சென்றது. அந்த முயற்சியில் ஏராளமான துருப்புகளையும் இராணுவ சாதனங்களையும் வடக்கு உக்ரைனில் இழந்தது ரஷ்ய இராணுவத்திற்கு ஏற்பட்ட முதலாவது மிகப்பெரிய அவமானமாக பார்க்கப்பட்டது. இப்போது மீண்டும் ஒரு தடவை அதுபோன்ற அவமானம் ஒன்றை சந்திக்க ரஷ்ய இராணுவம் விரும்பாது. அதே நேரத்தில் பெலரூஸ் நாட்டின் விமான தளத்தில் ரஷ்ய விமானப்படையின் MiG-31K தாக்குதல் விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. இந்த ரக தாக்குதல் விமானம் சம்பிரதாயமான வெடிப்பு முனை கொண்ட ஏவுகணைகளையும் வானிலிருந்து ஏவக்கூடியது. அதே போல அணு ஆயுத வெடிப்பு முனை கொண்ட ஏவுகணைகளையும் வானிலிருந்து ஏவக்கூடியது. அதே விமான தளத்திற்கு ரஷ்ய விமானப்படி அணு ஆயுதங்களை பொருத்தக்கூடிய KH-47M2 கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை அனுப்பி வைத்திருப்பதாகவும் பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறப்படுகிறது. பெலரூஸ் நாட்டின் விமான தளத்தில் அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய MiG-31K விமானங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது உண்மைதான். அது சேட்டலைட் புகைப்படங்கள் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அந்த விமானங்கள் இப்போதும் அங்கே இருக்கின்றன என்பதும் உண்மைதான். KH-47M2 கின்சால் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நிலையில் அந்த விமானங்கள் அங்கு தரையிறங்கின என்பதும் உண்மைதான். ஆனால் அவற்றில் அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்ய முடியாது. காரணம், அணு ஆயுத வெடிப்பு முனைகள் வெளிப்படையாக திறந்து வைக்கப்படுவதில்லை. பாதுகாப்பு காரணங்களுக்காக அணு ஆயுத வெடிப்பு முனைகள் பாதுகாப்பு பிட்டங்களுக்குள் தான் வைக்கப்பட்டிருக்கும். அணு ஆயுத வெடிப்பு முனைகள் பொருத்தக்கூடிய KH-47M2 ஹின்சால் ஏவுகணைகளை உக்ரைன் யுத்தத்தில் ரஷ்யா ஏற்கனவே பயன்படுத்தியுள்ளது. அவற்றில் பொருத்தப்பட்டிருந்தது சாதாரண வெடிப்பு முனைகள் தான். ஹைப்பர்சோனிக் ஏவுகணை மிக மிக குறைந்த எண்ணிக்கையிலேயே உக்ரைன் யுத்தத்தில் பயன்படுத்தப்பட்டன. அதற்கு காரணம், அவர்களது கையிருப்பு குறைந்த எண்ணிக்கையிலான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன என்பது கூட காரணமாக இருக்கலாம். அணு ஆயுதங்களை ஏவக்கூடிய விமானங்களையும் நிறுத்தி வைத்து அணு ஆயுத வெடிப்பு முனை பொருத்தக்கூடிய ஏவுகணைகளையும் அங்கே வைத்திருப்பது மேலை நாடுகளுக்கு ரஷ்யாவின் ஒரு சிக்னலாக இருக்க வாய்ப்பு உள்ளது. அதாவது, ரஷ்யாவிலிருந்து தான் அணு ஆயுதங்கள் வேண்டுமென்றில்லை, உக்ரைனின் வடக்கு எல்லையில் உள்ள பெலரூஸ் நாட்டிலிருந்தும் அணு ஆயுதங்களை நாம் ஏவ முடியும் என்று காட்டுவதற்காக அந்த விமானங்களும் ஏவுகணைகளும் அங்கே வைக்கப்பட்டிருக்கலாம். அதற்காக ரஷ்யா பெலரூஸ் நாட்டிலிருந்து அணு ஆயுதங்களை ஏவப் போகிறார்கள் என்று அர்த்தமில்லை. ஏவ முடியும் என்று காட்டுவதற்காக அவை ஒரு காட்சி பொருளாக பயன்படலாம். யுத்தம் ஆரம்பித்து 3 மாதங்களின் பின் இதே MiG-31K ரக விமானங்களையும் இதே KH-47M2 ஹின்சான் ரக ஏவுகணைகளையும் ரஷ்ய விமானப்படி கலினின் கிராட்
விமானத்தளத்தில் கொண்டு போய் தரையிறக்கியது. அப்போது அது நேட்டோவுக்கு ரஷ்யாவால் காட்டப்பட்ட சிக்னல் என்றார்கள். கலினின் கிராட் புவியியல் ரீதியாக இரு நேட்டோ நாடுகளான போலந்து மற்றும் லித்துவானியாவுக்கு இடையே உள்ளது. நேட்டோ நாடுகள் மீது ரஷ்யா அணு ஆயுத தாக்குதலை நடத்த முடியும் என்று காட்டுவதற்காக கொடுக்கப்பட்ட சிக்னல் என்று அப்போது அத்தம் கூறப்பட்டது. விமானங்களும் ஏவுகணைகளும் 2 மாதங்கள் கலினின் கிராட்டில் நின்றிருந்தன. அதன் பின் விமானங்களும் ஏவுகணைகளும் ரஷ்யாவுக்கு திரும்பி போய்விட்டன. பெலரூஸ் நாட்டிலும் அதே போன்ற ஒரு சிக்னலை ரஷ்யா காட்டியிருக்கலாம்.